이제 만들었군, 남들을 안 해버렸군, 됐는데, 나는 그때 70 ஆண்டுகள் வந்து சினிமாவில் இருக்கேன். 70 ஆண்டுகள் என்னோடு இருக்கிறவங்க என்னோட இன்னும் ரெண்டு பேர் தான். சரி, நான் எப்படி 70 ஆண்டுகளாக சினிமா உலகத்தில் இருக்கணும், அதே மாதிரி என்ன மாதிரியே என் காலத்திலேயே எனக்கும் ஒரு முன்னோதாரணமாகவும் இருக்க இன்னும் ரெண்டு பேர். அது யாருன்னா டைரக்டர் எஸ்பி முத்துராமன். அதே மாதிரி அதுக்கடுத்து என்னுடைய சகோதரன் சந்திரசேகர், டைரக்டர் சந்திரசேகர். நிறைய எஸ்எஸ்சி உழைச்சிருக்கார், எனக்கு தெரியும். பயங்கரமான உழைப்பார் எஸ்ஏ சந்திரசேகர். அவரும் என்ன மாதிரி ரொம்ப காலமாக பாடுபட்டவர், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்படி இருந்ததுனால தான் இப்போ சமீபத்தில் நடந்த நம்ம தேர்வில் ஒரு ஆரோக்கியமாக இருந்தது. அந்த ஆரோக்கியமாக நடத்துகிற காரணமே எஸ்ஏ சந்திரசேகர், நம்ம ஆர்கே செல்வமணி, ரொம்ப புத்திசாலிகளாக இருந்து அமைதியாக ஆரோக்கியமாக நடத்தினால பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்தனையோ தேர்தலை பார்த்துருக்கேன், ஏதாவது ஒரு கலாட்டம் நடக்கும், அதெல்லாம் நடக்கல, அமைதியாக ஆரோக்கியமாக நடந்தது இந்த தேர்வு. இங்கே எனக்கு ஒரு சின்ன குறை, எஸ்ஏ சந்திரசேகரும் வந்திருந்தால் நான் ரொம்ப திருப்திப்படுத்துவேன். இந்த வெற்றிக்கு அவர் தான் காரணம். மனப்பூர்வமாக யாராவது சொல்லுவாங்க என்ன அண்ணே, நீங்கள் நன்றி மறக்கக்கூடாது, பாக்கியம் அதுக்கு தான் ஓட்டு போடணும், எவ்வளோ சொல்ல மாட்டேன். அப்படி ஒரு நல்ல மனுஷன், அவர் வந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன். நீங்கள் எல்லோரும் தயவுசெய்து நீங்கள் ஒற்றுமையாக இருங்க. சாபத்தேடான ஒரு தொழில் இது. நான் கிட்டத்தட்ட ஒரு 30 கதை எழுதியிருக்கேன், 20 திரைக்கதை எழுதியிருக்கேன், சம்பாதிக்கலை. ஏமாறுறது யாருனாலும் எழுத்தாளர்கள் தான். நானும் பார்த்துட்டேன், எத்தனையோ பேரை பார்த்துட்டேன். எங்கள் கூட இருந்தவங்கெல்லாம் போய் சேர்ந்துட்டா, அப்போ நான் ஒருத்தருந்தே அதை விதை முதல் மாதிரி தப்பியிருக்கேன். எல்லோரும் இறந்துட்டாங்க, பல பேர் பட்டினி வலிமையில் தான் எடுத்தாங்க, இறந்தாங்க. எனக்கு தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியாது. இப்போ நீங்கள் புதுசாக வந்திருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு இந்த சங்கத்தை எப்படியாவது கட்டி காக்கணும்னு உங்களை கையெடுத்து கும்பிடு. வேறு வழி இல்லை. எல்லோரும் முதல்ல ஒற்றுமையாக இல்லை, ஒற்றுமைக்கு நிகழ்வது எதுவுமே இல்லை. இருக்கிறது நம்ம கொஞ்சம் பேர் எழுத்தாளர்கள், அதில் போட்டியே இருக்கக்கூடாது. எல்லாரும் என்னுடைய தம்பிமார்கள், என் பேரன்கள் தான். யாரும் விதர்ப்பமாக நினைக்கவே கூடாது. எந்த வகையிலாவது இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம சங்கத்துக்கு ஒரு இடத்த வாங்கி கட்டி கொடுத்து உங்கள் குறைகளெல்லாம் ஏதாவது இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள். நான் தம்பி பாக்கியராஜன் சொல்லு, அதெல்லாம் நான் நிவர்த்தி கொண்டு வைக்கிறேன். உங்களுக்குள்ளே பேதமே இருக்கக்கூடாது, எந்த காரணத்தோடும் ஐயா நானாக இருக்கவே கூடாது என்று உங்களுடைய பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். ஒற்றுமையாக இருங்கள். வணக்கம்.